சின்னத்தை நீ வச்சுக்க. நான் கேட்கும்போது பதில் சொல்லு, ஏன் என் சின்னத்தை எடுத்து வேற ஒருத்தருக்கு கொடுத்தேன், உரிய விளக்கத்தை கொடு. அப்புறம் நீ ஏதோ ஒரு சின்னத்தை கொடு, இல்லைன்னா நான் கேட்கிற சின்னத்தை கொடு. அதனால சின்னத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறத கைவிடாது. ஏன் பொறுப்பு போனங்களான, அவர் வேலை செய்யலன்னு, இவர் சரியில்லைன்னு, அதெல்லாம் உன் வேலை இல்லை. உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், நீ இதை பாரு, அதை பாரு, அதே வேலையை பாரு, கொடுக்குற வேலையை செய்ய. ஐயா கருணாநிதி அறிவாலயத்தில் ஒரு இலக்கு கூட்டம் நடந்தது. அப்போ நம்ம திமுகலாம் நாங்கள் இருந்தோம். அப்போ போய் முன்வரிசையில் இருந்து ஐயா பேசுகிறாருன்னா போயிருப்போம். அப்போ ஒரு ஐயா ஒரு இது சொன்னார், ஒரு ஓவியன் வந்து ஒரு அழகான பெண் உருவத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருந்தவன், இந்த கால் செருப்பை விட இந்த செருப்பு சின்னதாக இருக்குன்னு சொல்கிறான். இப்படி சொல்கிறானே என்ன அப்படின்னு பார்த்து அளந்து பார்த்தா, உண்மையிலே இந்த கால் செருப்பை விட இந்த கால் செருப்பு சின்னதாக இருக்கு. அது என்ன பண்ணிடுறது, திருத்திடுறது. திருத்திட்டு இவ்வளோ சரியாக சொல்லிட்டேன் அப்படின்னு, நான் ரொம்ப நாளாக செருப்பு தைக்கிறேன், அதில் எனக்கு பயிற்சி இருக்கு, அதனால இது வந்து தவறாக இருந்து தெரிஞ்சு சொன்னேன் அப்படின்னு, ரொம்ப நன்றி அப்படின்னு முகமெல்லாம் வரைஞ்சிட்டு பொட்டு வைக்கப்படுறாரு. அப்போ மறுபடி வாயத்துக்கு சும்மா இல்லாமல், இந்த பொட்டு கொஞ்சம் போடல, நீ செருப்போடு இரு. அவர் உடனே அந்த ஓவியர், நீ செருப்போடு இரு, பொட்டு போடலாம் இருக்கு, நேராக கதை எனக்கு தெரியும். அது மாதிரி தான் என் பிள்ளை ஓதுச்சு, உனக்கு கொடுத்த வேலையை நீ செய், பொட்டா பொட்டு வை, செருப்பா செருப்பு வை, நீ அதை மட்டும் செய். நீ இந்த செருப்பு சரியில்லை, பொட்டு சரியில்லை, மண்டையே சரியில்லை, தலை சரியில்லை, இதெல்லாம் ஓ வேலை இல்லை, என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய், அதை செய். இங்க எல்லாரும் சொன்னாங்க, வென்று வரும், வென்று வரல கொன்று தீர்வனாங்க, கூட கொன்று. எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஓட்ட பயிற்சி, இந்த கராத்தே பயிற்சி, வென்றுட்டு செத்து பயிற்சி பத்தி என்ன, அந்த வெற்றி கோட்டை 100 மீட்டர்ல அந்த வெற்றி கோட்டை அங்க இருக்குன்னா, உடல்ல இருக்கிற எல்லா ஆற்றலையும் தேக்கி ஓடி அந்த கோட்டை தொட்டு செத்து கூட போ, பிரச்சனை கிடையாது. ஆனா வெண்ணு சொல்றாங்க, நீங்க வென்று விட்டால் அதுக்கு காரணங்கள்ல தேவையில்லை, ஆனால் தோற்று விட்டால் காரணம் சொல்வதற்கு நீ இருக்கக்கூடாது, முடிஞ்சு கதை முடிச்சு போயிடும். அவனே செத்து போயிட்டான், அவனுக்கு என்னப்பா விளக்கு எங்களுக்கு இருப்பா, அந்த மாதிரி போயிருக்கும். அதனால எதுக்கு சொன்னா, கடுமையா உழங்க, ஒற்றுமையா உழங்க, ஒவ்வொருவரும் வலிமை இல்லை, ஒவ்வொரு ஆற்றலும் வலிமை. இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சிடும், எவன் உண்மையிலேயே இந்த கட்சிக்கு விசுவாசமானவன் பற்றாளன், எவன் ஏமாற்றுக்காரா, எவன் துரோகின்னு தெரியும். ஈடுபாட்டோட உழைக்கிறவன் எவன் தெரிஞ்சதுன்னா, அவன் தான் இந்த படைக்கு தலைமையேற்று வழி நடத்துறதுக்கான தகுதியே கிடையாது. அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவனா, கார்த்திகா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கார்த்திகாவை கொண்டாந்து நாகப்பட்டினத்துல நிறுத்துறாரு அப்படின்னு. அது கோயம்புத்தூர் இல்லையே, அது திருநெல்வேலி தூத்துக்குடி. என்ன மதுரக்காரர் விருத்தாச்சலத்தில் போய் விஜயகாந்த் போட்டிடும் போது வாயில் என்ன வச்சுக்கிட்டு இருந்தா, எங்க வேணாலும் நிக்கலாம், எம்ஜிஆர் எங்க வேணாலும் நிக்கலாம், அருப்பு கோட்டையில நிக்கலாம், எங்க வேணாலும் நிக்கலாம், திருவாரூர்ல பிறந்த கருணாநிதி தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் நிக்கலாம், கார்த்திகா நாகப்பட்டினத்தில் நிக்க கூடாதா, நிக்க கூடாதா? ஏன் நாடு இது, ஏன் நாடு, நான் எங்க வேணாலும் அப்படின்னா நீ ஒண்ணு ஓம் ஊர் பிரச்சனைக்கு நீயே போராடிக்க, எங்களை கூப்பிடாத. என்னங்க தஞ்சாவூர்ல விவசாய பிரச்சனைக்கு எதுக்கு சீமா வந்து போராடுறாரு, அவரு சிவகங்கைக்காரர், அங்க போய் பார்க்க சொல்லுங்க, சொல்லுவியா சொல்லுவியா? அந்த மேல் மாவட்ட விவசாய பிரச்சனை, சீமான கூப்பிடு, சீமான கூப்பிடு, அங்க கடல்ல என்ன கொட்டிச்சு, சீமான கூப்பிடு, என்ன பூத மாதிரி என்ன அப்படி உறிஞ்சி குப்பி துப்பிற மாதிரி, அதுக்கெல்லாம் சீமா வரணும், அங்க போட்டிட்டா வேற ஊர்க்காரன் இங்க வந்து எப்படி போட்டி விடுவார். இதே என்ன கருணாநிதி எம்ஜிஆர் கேட்கல, இதே ஜெயலலிதா கேட்கல, எப்படி இருந்து பாருங்க. நான் கேட்பான், ஆளுர் சாணவாச ஆளுர் எங்க இருக்கு,
நாகர்கோயில் ஒரு ஊர், அவர் நாகப்பட்டினத்தில் சட்டமன்றத்தில் நிற்கும் போது போட்டு போட்டார். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைங்க, என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை. நான் கூட பாண்டிட்ட கேட்டேன், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். நான் என்ன சொன்னேன், சர்வாதிகார ஆட்சி முறை, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், அதையும் ஆட்சி முறைன்னு சொன்னேன். அது தாயின் பேரன்புதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அதற்கு உதாரணமா லீக் ஒன் யூ, பெருந்தலைவர் காமராஜ், இதுல உதாரணம் சொல்லிட்டு அவர் பாண்டே சொல்றாரு, அண்ணன் நீங்க சொல்றது சரிதானே, அருமையே லீக் ஒன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இதை பேசுறாரு. லீகோனை பற்றி ஒரு கட்டுரையாக ஒரு நிகழ்ச்சி போட்டு வர்றாரு. அதுதானே நான் பேசுறேன், என்னையே நீங்க எல்லாரும் வெறுக்கிறீங்க. அண்ணே நீங்க பேசுறதுல பிரச்சனை இல்லைண்ணே, பேசுறது நீங்கிறதான் பிரச்சனை கிடையாது. கருத்துல பிரச்சனை கிடையாது, பேசுறது சீமாங்கிறதான் பிரச்சனை. இப்ப நான் என்ன பண்ணலாம், வெள்ளையாகணும், தீ குளிச்சுட்டு வந்தா செத்துல போவேன். என்னதான் தீ குளிச்சு வந்துட்டு மீசையை நல்லா எடுத்துட்டு பூனோல போட்டாலும் நான் அப்படிதான் இருப்பேன். அதனால இவங்க என்னென்ன, இப்ப நாம சொன்னதை தாண்டி எங்க அண்ணன் கமலாசன் கத்துச்சுட்டாரு சொல்லுங்க. ஏன் அவர் ஓட்டு போட்டாங்க, வெள்ளையாது அது ஒரு நோய். அதனால இந்த சின்னத்தை பற்றி அதை பற்றி கவலை எல்லாம் நீங்க தூக்கி விடுங்க.